கிச்சன் நம்ம இன்னைக்கு பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இது ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கும் அவசரமா ஆபீஸ் கிளம்புறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த முட்டை சாதம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சுவையா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற முட்டை சாதத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 முட்டையை இது மாதிரி நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முட்டையை உடச்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம விஸ்கால நல்லா கலந்து விட்டுருவோம். விஸ்காவில் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிளகுத்தூள் உப்பும் சேர்ந்து கலந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இது மாதிரி ரஃப்பாக கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு 1/4 இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூளும் உப்பு நல்லா கலந்து வந்துருச்சு. நம்மளுக்கு முட்டை கலவை ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பொறிஞ்சு வரும்போது இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பு சுவை வந்துடும். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளியை நான் இது மாதிரி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடயே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விடலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு முதல்ல மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். கூடவே புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலையும் சேர்த்துட்டு வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனேவே நீங்கள் கரண்டியை வச்சு கலந்துட வேண்டாம். ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா சிம்மில் அடுப்பை வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக கலந்து விடலாம். இந்த முட்டை பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியே ஆகாமல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கலவை மாதிரி ஆகணும். அதனால நிதானமாக இந்த மாதிரி கலந்து விடலாம். இப்போ ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் இது திக்காகிற வரைக்கும் லேசாக கலந்து விட்டுடலாம். அடுப்பை பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டே இது பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வந்திருக்கில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை உள்ளே சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 8 முட்டைக்கு. இது எப்பவும் போல் நம்ம ஊற வச்சுட்டு 1:2 அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா உதிர உதிராக வடித்து கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலாவும் இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த முட்டையும் சாதமும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பார்த்தீங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். சிம்மில் வைக்காமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முட்டை சாதம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம முட்டை சாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் தாளித்து எடுத்துட்டோம். நம்ம சாப்பாடு மட்டும் குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இந்த முட்டை சாதம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது. பிரியாணி மனத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.